பின்னாடி தூங்கி முன்னேறு. எல்லாரும் எழுந்ததுக்கு முன்னாடி அவங்க எழுந்து அந்த வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலமிட்டு அப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி எழுதாங்க. அதுதான் அது அன்றைய கலாச்சாரம் பண்பாடும் இன்று நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், நிகழ்ச்சி நாடகத்துக்கு போயிருந்தேன். அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ரெண்டு பிள்ளைங்க, ஒரு 4 வயசு பொண்ணு, ஒரு 5 வயசு பையன் இருப்பான். ரெண்டு பேருமே சட்டை எதுவும் போடல, சின்ன பிள்ளைங்க தானே. இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று வேலை மாடுகள் விரும்புவதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய நாட்டு மாடுகள், நாட்டு மாட்டினும் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும். அவருடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிந்து பசு செழிப்பசு இதையெல்லாம் நம்மிடம் கொடுத்து அவருடைய நாட்டுடைய மாடுகளுடைய வளர்ந்து பிறக்க வேண்டும். அதை சார்ந்த அந்த பாலம் குடிக்கணும், நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமே இறக்கணும். அவருடைய ஆங்கில மருத்துவத்தை நாம் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். ஒரு ஒரு லோகத்தில் தான் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டை தடை வந்து சொன்னாங்க. ஆனா மக்கள் பண்பாடை பாருங்க, எதிரிக்கும் மைக்கு கொடுக்குறாங்க. பாட்டெல்லாம் பாடுங்களா அவர்?